தேவனுடைய நல்வார்த்தை. எலும்பு எலும்பு பெலன்கொள், முந்தின நாட்களில் எலும்பினபடி எலும்பு. பரிசுத்த வேதத்தில் எலியா என்னும் தீர்க்கதரிசி தனி ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் அந்த தேசத்து ராணி மிரட்டல் செய்த போது பயந்து சோர்ந்து போய் படுத்துக்கொண்டார். இந்த எலியாவை குறித்து தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருந்தார். எலியாவே எலும்பு என்று கத்தர் அவரை தட்டி எழுப்பினார். தேவன் அவரை தம் வார்த்தைகளினால பலப்படுத்தி முன்னேறி செல்ல வைத்தார். நீங்க கூட சிலருடைய வார்த்தையினால சில தோல்விகளினால சோர்ந்து போய் படுத்திருக்கிறீங்க. முன்பு நான் பெரிய காரியங்களை செய்தேன், இப்பொழுது என் இருதயம் சோர்வுற்றதால என்னால செயல்பட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் இந்த தேவனுடைய வார்த்தை. தேவன் தருகிற பலத்தால எழும்பி செயல்படுங்க. உங்க வாழ்க்கையின் முற்பகுதிகளை பார்க்கிலும் பெரிய வெற்றிகளை நீங்க பெறுவீங்க. முந்தின நாட்களில் எழும்பினபடி எழும்புங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார்.